ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்காவது ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணும்போது எதுக்கு தண்டவாளத்தை சுற்றி கருங்கற்கள் போட்டிருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரெண்டு தண்டவாளத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிமெண்ட் மேடையை தான் ஸ்லீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 hours வெயில் மழை அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையான வெப்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கணும். அதனால தான் இந்த சிமெண்ட் மேடைக்கு இடையிலும் மேலேயும் கருங்கற்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், சிறிய கற்களோ இல்லை வலுவழுப்பான கற்களோ போடலாமே, ஏன் கருங்கற்கள் மட்டும் தான் போடணுமான்ட்டு. சிறிய கற்களோ இல்லை வலுவழுப்பான கற்களோ போடும்போது என்ன ஆகும்னா, அதிகமான இடையை உடைய ட்ரெயின் வந்து வேகமாக வர்றதுனால அதோடய அழுத்தத்தினால சிறிய கற்கள் வந்து நொறுங்கி போய் மண்ணோட மண்ணாகிடும். வலுவழுப்பான கற்கள் என்ன ஆகும், ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போயிடும். ஒரே இடத்துல போயிட்டு குவியத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு சில இடத்துல கற்கள் இல்லாமலும் இருக்கலாம். அப்படி அந்த சமயத்தில் என்ன ஆகும்னாக்கா, இந்த சிமெண்ட் மேடை வந்து நகர்ந்தோ உடஞ்சோ போச்சுனாக்கா தண்டவாளம் வந்து விலகத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரியதாகவும் கடினமாகவும் கூர்மையாகவும் கற்களாகவும் இருந்துச்சுன்னா அது ஒன்றோடு ஒன்று என்ன ஆகும்னா இறுக்கமாக நல்லா செட் ஆகிடும். அப்போ எவ்வளோ பெரிய அதிர்வு ஏற்பட்டாலும் அந்த கற்கள் வந்து தானாக தான் இடத்த விட்டு நகர்ந்து போகாது. ரயில் வந்து வேகமாக வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய கூடுதலான சத்தத்தையும் அதிர்வையும் கட்டுப்படுத்தவும் செய்யும். அது மட்டும் இல்லை, தண்ணீர் தேங்கி நின்று தண்டவாளத்தை வலுவிளக்க செய்து பார்த்திங்களா, அதையும் நம்ம தவிர்க்கலாம். இந்த காரணத்தினால தான் அதிகப்படியான கருங்கற்களை நெருக்கமாக ரயில்வே தண்டவாளங்களில் போட்டு வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.